நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் ஜூலி பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது என்னை பற்றி வந்து இரண்டு நாட்களாக ஊடகங்களில் வந்து தவறான செய்தி வளம் வந்துட்டுருக்கு. அதாவது நான் இல்லாத ஒரு சம்பவத்தில் நான் இருக்கிறதா சித்தரித்து ஒரு செய்தி வந்து வளம் வந்துட்டுருக்கு. இதுக்கு தேவையான ஆளுங்கக்கிட்ட நான் வந்து சொல்லிவிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த நியூஸை, உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு. ஆனால் இன்னும் சில பேர் வந்து அதை வந்து ஆதாரம் இல்லாத ஒரு நியூஸை போட்டு அதுலேருந்து ஒரு 400 பேர் வந்து அதை வேற ஒரு விதமாக சித்தரித்து பேசி என்னை வந்து ரொம்ப மனசு வேதனைக்கு உள்ளாக்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை, உண்மை இல்லாத ஆதாரம் இல்லாத நியூஸை வந்து எப்படி வந்து நீங்கள் போடுறீங்க? ஆதாரம் இல்லாத நியூஸ் போடுறதுனால எங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரை வேணாலும் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு தர வேணுங்க. நீங்கள் அப்படி என்னமோ செத்துரு, நீ எல்லாம் உயிரோடு இருக்க, நீ இந்த ஜென்மம் அந்த ஜென்மம், ஏன் நான் உனக்கு தங்கச்சி இல்லை, உனக்கு அக்கா இல்லை, அவளெல்லாம் இப்படி தான் பேசுவீங்களா? ஏ என்ன என்ன வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுறனால உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? சந்தோஷமா இல்லை பணமா இல்லை நிம்மதி? சரி அதெல்லாம் கூட வேணாம், உங்கள் வாழ்க்கை அடிச்சனா உனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை எனக்காக கமெண்ட்லாம் பண்ணுறீங்களா? கெட்ட கெட்ட வார்த்தைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் நஷ்டம் ஏற்பட்டுச்சா? எவ்வளோ ரூபா நஷ்டம் இல்லை என்ன என்னத்துக்காக என்னை வந்து இவ்வளோ கேவலமாக முடிஞ்சு போன பிக் பாஸை வச்சு இன்னும் என்னை மட்டம் தட்டுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் வாட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்றிருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் என்ன இழுக்கிறீங்க? இதெல்லாம் அவ்வளோ கெட்ட வார்த்தை, எதுக்கு ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டுறீங்க? ஏன் இதே தமிழ்நாட்டில் பிறந்தவ தானே நான், ஏன் உங்களுக்கு நான் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை? அவ்வளோ கேவலமாக திட்டுறீங்க, என்னால் என்னால் பார்க்க கூட முடியாது சில கமெண்ட்ஸு. என்னால் உனக்கு நஷ்டமா? என்னால் உனக்கு வந்து என்னை திட்டுறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா? உனக்கு நிம்மதி வருதா? அப்புறம் ஏன் என்ன என்ன என்னையா நான் தப்பு செஞ்சிட்டேன்? என்னையா தப்பு செஞ்சேன் போய் தானே சொல்றேன். இதில் எவன் உருப்படியா வாழ்க்கையில் ஒரு போய் கூட எவன் சொல்லலையோ அவன் கமெண்ட் போடட்டும், அவன் இதுக்கு கமெண்ட் போடட்டும், சரியா? நான் பொய்யே சொல்லலை, நான் ஹரிச்சந்திர வம்சம், நீ ஏண்டி பொய் சொன்னன்னு கேட்கட்டும். என்னால் யாருமே அழிஞ்சு போகலைங்க, ஃபஸ்ட்டே அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. என்னால் யாரும் அழிஞ்சு போகல, ஏன் நான் நல்லது செய்கிறேன் கெட்டது செய்கிறேன் தாண்டி ஆ ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கோங்க. தமிழரோட பண்பாடு அது கிடையாது. இதுக்கு மேலே திட்டுறதும் இல்லை என்னை வந்து அசிங்கமாக பேசுறதுலாம் வந்து உங்கள் இஷ்டம். ஆனா என்னோட மனசு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கெட்ட கமெண்ட் வாசிக்கும் போது என் மனசு வலிக்குது. ஆனா இது வரைக்கும் என்னை வந்து தரமான கமெண்ட்ல திட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் நான் வாசிச்சிருக்கேன், நான் அதுக்கேற்ற மாதிரி திருத்திக்குவேன். அண்ட் எனக்காக சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ.